நாட்டில் வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் 36,000 டன் வெங்காயம் இறக்குமதி செய்யப்படும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாத இறுதிக்குள் இந்த வெங்காயம் வந்து சேர்ந்துவிடும் என்றார். ஏற்கனவே 12,000 டன் வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 1,000 டன் தில்லிக்கு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறிய அவர், இதன் மூலம் மாநில அரசுகள் சில்லறை விலையில் கிலோ 49 ரூபாய் முதல் 58 ரூபாய் வரை வெங்காயத்தை விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். துருக்கி, ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் அது 70-60 ரூபாயாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தாா்.